கிடாவிலும் பெர்லிஸிலும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துள்ளது. நேற்றிரவு மட்டும் 372 குடும்பங்களைச் சேர்ந்த 1813 பேர் நிவாரண மையங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். அவர்கள் அனைவரும் குபாங் பசு, கோத்தா சத்தார், போக்கோ சன்னா மற்றும் பாலிங் ஆகிய மாவட்டத்தில் உள்ள 13 நிவாரண மையங்களில் தங்கியிருப்பதாக கெடா பேரிடர் நிர்வாக செயலகத்தின் தலைவர் மேஜர் சுஹாய்மி ஜைன் தெரிவித்தார். பெர்லிஸிலும் நிவாரண மையங்களுக்கு வெளியேற்றப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. ஆராவ் குபாங்காஜாவில் உள்ள தேசிய இடைநிலைப் பள்ளியில் 42 பேர் தங்கியிருக்கின்றனர்.